வணக்கம் நண்பர்களே, நாம் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து வந்து புதுசாக வந்து ஒரு ப்ராக்டிஸ் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நம்ம வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு டாபிக் எடுத்துகிட்டோம்னா அந்த டாப்பிக்லேருந்து எந்தெந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எந்தெந்த மாதிரியான வந்து கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி நடந்தப்பட்ட தேர்வுகளில் கேட்டிருக்காங்க, எப்படி எப்படிலாம் இந்த பாடத்திலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் எடுத்துகிட்டா அந்த டாப்பிக்லேருந்து எப்படி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்க முடியுமோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம வந்து ஒரு சீரியஸ் மாதிரி கொண்டு போக போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் இருக்குன்னா இந்த நாகரிகம் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அதிலேருந்து கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி அந்த பாடத்துலேருந்து எப்படி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க இதுக்கு மாதிரி தேர்வுகளில் அந்த கொஸ்டின்ஸும் இருந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு சீரியஸ் நம்ம கொண்டு போக போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குப்தர்கள் டாப்பிக்லேருந்து நம்ம இந்த சீரியஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், நம்ம போலீஸ் எக்ஸாம், டிஆர்பி, அதாவது ரயில்வே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தேர்வுகளுக்கெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய சீரியஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்படி எப்படிலாம் கேட்க முடியுமோ அந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸை வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான சீரியஸை வந்து பார்த்து பயன்பெற்று சீக்கிரமாக வந்து அரசு வேலைகளுக்கு போகிறதுக்காக நாங்கள் வந்து உங்களை வாழ்த்துறோம், சரிங்களா? இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா குப்தர்கள் டாப்பிக்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறங்காட்டி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் எடுத்துருக்கோம். ஸோ வர வரக்கூடிய வீடியோக்கள்லேருந்து நம்ம வந்து அதிகப்படியான கேள்விகளை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, முதல் கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா கவிராஜா என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரை வந்து நாம் வந்து கவிராஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமுத்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை பிரியர் அண்டு இசை பிரியர், அதாவது இசையை வந்து விரும்பி கேட்பார், ரொம்ப விரும்பி கேட்பதாக சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து அவருக்கு வந்து கவிராஜா அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அதான் சரியான ஆன்சர். மொத்தம் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரை ரெண்டு பட்ட பேரால் சொல்லுவாங்க. ஒன்று வந்து நம்ம கவிராஜா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்திய நெப்போலியன் சொல்லிட்டு ஒருத்தர் அழைச்சிருப்பார், யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ ஸ்மித், அவங்க தான் வந்து சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால் ரெண்டையும் தெரிஞ்சுக்கோங்க. கவிராஜா என்று யார் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர், அதே மாதிரி இந்திய நெப்போலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். ஓகே, இரண்டாவது கேள்வி பாருங்க. குப்தர் ஆட்சி காலத்தில் கபத சரகா என்று அழைக்கப்பட்ட நிலம் எவ்வகையான நிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ குப்தர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா நிலத்தை ஒரு அஞ்சு வகையாக பிரிச்சிருப்பாங்க, அதில் ஒன்று தான் கபத சரகா. கபத சரகா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் நிலம், தெரிஞ்சிருக்கும், மேய்ச்சல் நிலத்தை வந்து கபத சரகா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அதான் சரியான ஆன்சர். இது வந்து ஒரு எப்படி நான் ஞாபகம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கபத சரகா அப்படின்ட்டு இருக்குதா, ஸோ சரகா அப்படிங்கிறத சருகு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது காய்ந்த இலை தலைகளை தான் வந்து சருகு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ சருகு அப்படின்னா காய்ந்த இலைத்தலைகள், இந்த இலைத்தலைகளை தான் வந்து நம்ம ஆடு மாடுகள் பார்த்திங்கன்னா மேய்க்கும், அதாவது மேயும் அப்படி தானே. ஸோ அப்படிங்கும்போது மேய்ச்சல் நிலம், கபத சரகா, சரகா சருகு, ஸோ மேய்ச்சல் நிலம், ஸோ ஆடு மாடுகள் மேயும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, மூணாவது கொஸ்டின்ஸை பாருங்கள். அலகாபாத் கல்வெட்டுகளில் புருஷா என்று கடவுளுடன் ஒப்பிடப்படும் குப்தரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் தான் வந்து புருஷா அப்படிங்கிறவரோட கடவுளோட ஒப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான ஆன்சர். நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா அலகாபாத் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தருடைய சாதனை வெற்றிகளை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தருடைய, அதாவது அலகாபாத் கல்வெட்டு தான் வந்து சமுத்திரகுப்தருடைய சாதனை மற்றும் வெற்றிகளை பற்றி சொல்லும். ஸோ அந்த கல்வெட்டில் தான் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரை பற்றி புருஷா அப்படிங்கிற கடவுளோடு ஒப்பிட்டு இது பண்ணியிருப்பாங்க. அந்த புருஷா அப்படிங்கிறது மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் மேலானவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புருஷா அதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் மேலானவர். இது பார்த்தீங்கன்னா நம்ம சமச்சூர் புத்தகத்தில் 11ஆம் கிளாஸ் புத்தகத்தில் இதற்கான விடை இருக்குது. ஸோ அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அப்போ மூணாவது கொஸ்டின் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து வந்து கொஸ்டின் நாலாவது கொஸ்டினை பாருங்க. மகா விகாரா என்று பெயர் பெற்ற அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை தான் வந்து மகா விகாரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான ஆன்சர். இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். யாருன்னு பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர் அவங்க தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர். குமாரகுப்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக முதலாம் குமாரகுப்தர் அப்படின்னு கொடுக்கலாம், ஆனால்
பொதுவாக குமாரகுப்தர் அல்லது முதலாம் குமாரகுப்தர் ஒருவேளை நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இரண்டாம் குமாரகுப்தர் அப்படிங்கிற கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முதலாம் குமாரகுப்தர் அல்லது குமாரகுப்தர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை யார் அழிச்சது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது இடித்து தரமட்டம் வைக்கிறப்ப ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி அவங்க தான் வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்து தரைமட்டமாக்கியிருப்பார். எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். 1200 கிபி 1200 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11ஆம் கிளாஸ் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குமாரகுப்தர் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இனிமே வந்து எந்த வருஷம் இடித்து தரைமட்டமாக்கினார் பக்தர் கிளிச்சி இந்த மாதிரி கேள்விகளை கேட்கலாம். ஸோ அதனால் அந்த வருஷத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பழைய அதாவது 11th புது புத்தகத்திலே இருக்குது, சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள் 5வது கேள்வி. சக்கராதித்யர் என்று அழைக்கப்பட்ட குப்தரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவாக வந்து குப்த அரசர்களுக்கு வந்து நிறைய பட்டப்பெயர்கள் இருக்கும். அதில் ஒன்று தான் சக்கராதித்யர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்ட குப்தரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர். இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டின குமாரகுப்தரை தான் வந்து சக்கராதித்யர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான ஆப்ஷன். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். 6வது கேள்வி, தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏவை பாருங்கள், ஷேத்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷேத்ரா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நிலத்தை அஞ்சு வகையை பிரித்திருப்பாங்க. அதில் வந்து ஷேத்ரா அப்படின்னா பயிரிடக்கூடிய நிலம். கரெக்டு தான், ஷேத்ராவை பயிரிடக்கூடிய நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து 2வது பாருங்கள், கிலான்னு என்ன? தரிசு நிலத்தை தான் வந்து கிலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது ஆப்ஷன் பியும் சரி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ரகதா அப்படின்னா காடு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வனம் அல்லது காடு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் சியும் சரி தான், அப்ரகதாவை தான் வந்து காடு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 4வது ஆப்ஷனை பாருங்கள், ஆப்ஷன் டியை பாருங்கள், வாஸ்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாஸ்தினா மேய்ச்சல் நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வாஸ்தினா என்ன? வாஸ்தினா பார்த்தீங்கன்னா குடியிருப்புக்கு உகந்த நிலத்தை தான் வந்து வஸ்தி அல்லது வாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்மளுக்கு கேட்டிருக்குதோ தவறானது எது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் வந்து சரியான நிலம், வாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு மேய்ச்சல் நிலம் கொடுத்துருக்காங்க. வாஸ்தி அப்படின்னா குடியிருப்புக்கு உகந்த நிலம். அப்போது மேய்ச்சல் நிலம் நம்ம இப்போ தான் பார்த்தோம், கபத சரகாதா வந்து மேய்ச்சல் நிலம். ஓகேவா? ஓகே, அடுத்து 7வது க்வெஸ்சன் பாருங்கள், சீனாவின் பௌத்த துறவியான பாகியான் எந்த குப்தரசர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்தார்? இது ஒரு முக்கியமான கேள்வி. எந்த குப்தரசர் பார்த்தீங்கன்னா 2வது சந்திரகுப்தருடைய காலத்தில் வந்து பாகியான் அப்படிங்கிற பயணி வந்து குப்தருக்கு அந்த இந்தியாவிற்கு வருகை தந்திருப்பார். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர், 2வது சந்திரகுப்தர். மொத்தம் பார்த்தீங்கன்னா பாகியன் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு 9 ஆண்டுகள் தங்கியிருப்பார். அதாவது இந்தியாவில் தங்கியிருந்த 9 ஆண்டுகளில் 6 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா குப்த பேரரசில் வந்து தங்கியிருப்பார். சரியா? இது வந்து பழைய புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை ஆண்டுகள் தங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9 ஆண்டுகள், அந்த 9 ஆண்டுகளில் 6 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா குப்த பேரரசில் நாட்களை கழித்திருப்பார். சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாகியன் பார்த்தீங்கன்னா கங்கை செம்மொழியை வந்து பிராமணர்களின் பூமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். சரியா? யார் பாகியன் வந்து கங்கை செம்மொழியை பிராமணர்களின் பூமி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாரு. கேட்கலாம், பிராமணர்களின் பூமி அப்படின்னு சொல்லிட்டு கங்கை செம்மொழி அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், பாகியன். ஓகே, அடுத்த 8வது கேள்வி பாருங்கள், யுவான் சுவாங் எழுதிய நூலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குப்தர்கள் காலத்தில் நூல்களும் நிறையா இருக்கும். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கணும். யுவான் சுவாங் எழுதிய நூலின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சியூகி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்கூல் புக்கில் அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 9வது க்வெஸ்சன் பாருங்கள், கல்வெட்டுகள் யாரை மகாராஜா என்று குறிப்பிட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நிறைய பட்டப்பெயர்கள் ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்ரீகுப்தரையும் கடோத்கஜர், ஸ்ரீகுப்தர் அவருடைய பையனான கடோத்கஜர் இரண்டு பேரை தான் வந்து கல்வெட்டுகள் வந்து மகாராஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆப்ஷன் ஏவை பாருங்கள் ஸ்ரீகுப்தர் கொடுத்துருப்பாங்க, ஆப்ஷன் பியை பாருங்கள் கடோத்கஜர். அப்போ ரெண்டு பேருமே இருப்பாங்க. அப்போ ஏ மற்றும் பி, ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 10வது க்வெஸ்சன் பாருங்கள், அஷ்டத்தியாயி என்ற நூலை எழுதியவர் யார்? அஷ்டத்தியாயி அப்படிங்கிற நூலை எழுதின யார்? பாணினி. அவங்க வந்து அஷ்டத்தியாயி அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாங்க. ஸோ சரியான ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏவை பாருங்கள், பதஞ்சலி. அந்த பதஞ்சலி வந்து என்ன எழுதியிருப்பாங்க? பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம் அப்படிதானே, பதஞ்சலி வந்து மகாபாஷ்யம் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாங்க. அதேமாதிரி ஆப்ஷன் பியை பாருங்கள், பாணர். பாணர் வந்து என்ன நூல் இருப்பார்? பாணர் வந்து ஹர்ஷ சரிதம் அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார். அப்படிதானே, அஷ்டத்தியாயி வந்து
பாணினி அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, மொத்தமே ஒரு 10 க்வெஸ்சன் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 10 க்வெஸ்சனுமே வந்து ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ்டாக எப்படிலாம் கேட்கலாம், ஆல்ரெடி எப்படி கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி எல்லா க்வெஸ்சன்ஸையும் வந்து குப்தர்கள் பாடத்துலேருந்து ஸ்கூல் புக்கில் எந்த மாதிரிலாம் கேட்கலாமோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தொகுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம் இருக்கும். ஸோ அதனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலாம் இந்த வீடியோக்குள்ளே பார்த்து பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.